அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல், மை ஜர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் இடத்துல கடன் வாங்குறப்போ அவருடைய எண்ணம் சரியில்லாம இருக்கு, அந்த எண்ணத்தை கொண்டு அவர் அந்த மனிதர்கிட்ட மோசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த மனிதரை அல்லாஹ்வே அழித்து விடுவான் என்பதாக முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ அந்த மோசமான எண்ணம் என்ன, அந்த மோசமான செயல் என்ன, யார அல்லாஹ் அழித்து விடுவான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுருக்கமான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, எவன் கடனை ஒரு மனிதர்கிட்ட வாங்குறப்போ அது பொருளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் வாங்குகிறானோ அந்த மனிதரினுடைய அந்த கடனை அல்லாஹுவே வந்து கொடுத்து விடுவான். இதே எவன் ஒரு மனிதரிடத்துல கடன் வாங்குறப்போ அதை கொடுக்க கூடாது, அவனை ஏமாற்றி அந்த பொருளை அழித்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் கடனை வாங்குறானோ அந்த ஒரு மனிதரை அல்லாஹுவே அழித்து விடுவான் என்பதாக முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம். நஊது பில்லாஹி மின்ஹா, யோசிச்சு பாருங்க, அல்லாஹுவினுடைய ஒரு கோபமான வார்த்தையை கூட மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளால நிச்சயமா தாங்கிக் கொள்ள இயலாது. அப்படி இருக்கப்போ அல்லாஹுவே அழித்து விடுவான் அப்படின்னு சொன்னா நம்மளால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து இது வரைக்கும் நான் கடன் வாங்கினதில்லை, எனக்கு கடனே கிடையாது அப்படின்னு சொல்லி நிச்சயமா சொல்ல முடியாது. கடன் இருக்கோ இல்லையோ யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா கடன் வாங்கியிருப்பாங்க. அது பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நடுத்தரமான மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே கடன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யாருக்கிட்டையாவது எங்கேயாவது வாங்க தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். இவங்களை ஏமாத்திடலாம், நம்ம காசு வாங்கிட்டோம், நம்மளோட தேவை முடிஞ்சிருச்சு, இதை அப்படியே அழிச்சிடலாம், இந்த மாதிரியான கேவலமான கீழ்த்தரமான எண்ணத்தோட நம்ம கடன் வாங்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப மோசமான செயல், அல்லாஹ்வே அழித்து விடுவான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படிங்கறத நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நம்மளுடைய மார்க்கத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு, சின்ன சின்ன அமல்களுக்கு அல்லாஹ் எப்படி நன்மையை அள்ளி கொடுக்கிறானோ அதே மாதிரி இந்த மாதிரியான மோசமான எண்ணங்களுக்கு கூட அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனையை நாளைக்கு மறுமையில வச்சிருக்கான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே அல்லாஹுவை விளங்கி, நபியை விளங்கி, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரியா முடிந்த அளவுக்கு வாழக்கூடியவர்களா வாழாட்டியும் கூட நம் மரணம் வரைக்கும், மவுத்து வரைக்கும் அதற்கான முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.